ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஓ ம் ஆதித்யாயஷ்ஷ ஓமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறது ராகு கேது சிறப்பு பயிற்சி பற்றி மிதின ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது ராகு எது பயிற்சி எந்த மாதிரி இருக்கும்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ராகு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அதாவது கடந்த காலங்களில் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்து வந்த ராகு பகவான் இப்பொழுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து பயிற்சியாக இருக்கிறார் பொதுவாகவே பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து விரயஸ்தானமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட நமக்கு விரயம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அதே ராகு பகவான் அதே பனிரெண்டாம் இடத்துல இருந்தால் கூட அந்த பனிரெண்டாம் இடம் ராசியாக இருக்கிறது அற்புதமான அமைப்பு அப்போ சாஸ்திரம் சொன்ன விரயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் அதே சாஸ்திரம் வந்து ரிஷபராசியில் ராகு இருந்தார் அப்படின்னா சுபவிரயமாக இருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருக்கு அதனால் விரயம்ங்கிறத நினச்சி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் விரக்தி அடைய வேண்டாம் சுப விரயமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப மாதங்களாக ரொம்ப வருடங்களாக ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த சொந்த வீட்டை வாங்கக்கூடிய தகுதியை அதற்கான வருமானத்தை அதற்கான வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதே மாதிரி சொந்த இடம் வாங்கலாம் அல்லது சொந்த ஒரு பூமி வாங்கலாம் அல்லது சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கலாம் அல்லது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கலாம் இந்த மாதிரி என்னமெல்லாம் வந்து இந்த ராகு இது பேசியில் கண்டிப்பாக மிதனராசிக்கு வந்து பலிதமாகும் அது வந்து பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் வாகன சம்மந்தப்பட்ட வகையில் நிறைய கடன் இருந்துன்னு வைங்களே அந்த கடன் தொலைகள் தீரக்கூடிய அளவுக்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் வருமானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ பணம் தேவையோ அப்போ கிடைக்காம தேவையில்லாத போது பணம் கிடைச்சிட்டு நல்ல தேவைப்படும் பொழுது பணம் இல்லாமல் இருந்ததுனாலே அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு விரக்தியாக தந்துகிட்ருக்கும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து தேவையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் இந்த ராகு பகவான் ரிஷபராசியில் பயிற்சியாக இருக்காரு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி கேது பகவான் வந்து ஷட்ப கிரகம் சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த கேது பகவான் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாக இருக்கார் அப்படிங்கிறத விட இந்த கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் கேது பகவான் பயிற்சியாகி அதுவும் விருச்சிக ராசியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அது சொந்தமாக இருக்கலாம் பந்தமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் தொழில் ரீதியான வகையில் இருந்துட்டுருக்கலாம் வியாபார ரீதியான வகையில் இருந்துகிட்டு எதுவாக இருந்தாலும் எந்த வகையில் உங்களுக்கு வந்து எதிர்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் வந்து தானாகவே தவிடுபடி ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த கேது பகவான் நிச்சயமாக கொடுப்பாருங்க அதாவது வில்லங்கம் வீடு தேடி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா வீடு தேடி வரக்கூடிய வில்லங்கம் கூட வீட்டுக்கு வெளியிலேயே தவிர்த்து தவிர்க்க சூழலை இந்த கேது பகவான் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் நிச்சயமாக கொடுப்பார் உங்களுடைய புத்தியில் வந்து ஒருவருக்கு கடன் தர வேண்டியது இருக்குது அவர் வந்து நமக்கு தாறுமாற கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தால் கூட அவருக்கு வந்து சமயோசிதமாக தகுந்த பதிலை கொடுத்து அவரை வந்து சாந்தப்படுத்தி அனுப்பக்கூடிய ஒரு தகுதியும் முன்னெச்சரிக்கையும் அந்த மாதிரியான ஒரு ஞானமும் உங்களுடைய இந்த கேது பகவான் வந்து அதாவது ஞானகாரன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு பாலிப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் அதாவது சண்டைக்கு வந்தவங்க கூட சமாதானமாக போகக்கூடிய அளவுக்கு சாதுரியமான பேச்சுக்களையும் வல்ல தலைமையான வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கேது பகவானுக்கு அதாவது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருக்குது ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாகக்கூடிய கூடிய இந்த காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமணம் நீண்ட நாளாக திருமணம் தடப்பட்டவங்களுக்கு திருமண பேச்சு அதாவது திருமணம் உறுதியாகும் இதே ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாக கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து உப ஜெய லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் அடமானம் வச்ச பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் பூர்வீக சொத்தில் வில்லங்கம் வந்தது அப்படின்னா அந்த வில்லங்கம் வந்து நல்ல ஒரு முடிவுக்கு வரும் சகோதர வகையில் வந்து சண்டை சச்சர் வந்தது அப்படின்னா அது சமாதானத்துக்கு வரும் மாமன் மச்சான் உறவுகள் மூலமாக மனசுக்கு ஆறுதலான ஒரு சூழ்நிலைகள் அமையும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அனைத்து வகையிலும் நீங்கள் நினைத்த ஒரு சந்தோஷத்தை நினைத்த வருமானத்தை அடைய முடியும் அதாவது அஷ்டமத்தில் சனி இருந்தால் கஷ்டகாலங்கள் விலகும் அப்படின்னு

அதிகமாகும் பெண்களுக்கான ஒரு அரசாட்சி அதிகமாக இருக்கும் பெண்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு வந்து மனோ தைரியமும் சமயோசிதமும் முன்னெச்சரிக்கையும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஆண்களுக்கு மேலான ஒரு தண்ணி தகுதி கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இந்த ராகு இது பயிற்சியில் பெண்களுக்கு அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ஆட்சி பெற்று உங்களுக்கு இனம் புரியாத மனோதைரியம் இருந்துகிட்டு இருக்கும் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டு இருக்கும் வாழ்க்கையில் வந்து சமுதாயத்தில் வந்து தொழிலில் வந்து குடும்பத்தில் வந்து யார் எப்படி இது பண்ணாலும் நாம் தாங்கி கொள்ள முடியும் அதை வந்து சமாளிக்க முடியுங்கிற ஒரு தத்துவம் அதற்கான ஒரு தன்னம்பிக்கை உங்கள் மீது உன் நம்பிக்கையை விட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை மற்ற கோள்கள் அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட அந்த ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாக கூடிய அதே காலத்தில் மற்ற கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சாதகமான சந்தோஷமான சமயோஷிதமான காலமாக தான் இந்த ராகு பயிற்சியின் காலம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பயப்பட வேண்டாம் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இரண்டாயிரத்தி இருபது ராகு கேது பயிற்சி பயிற்சியாக கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ராசிக்கு மேலே உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னம் ராசி நட்சத்திரம் திதி கரணம் யோகம் நீங்கள் பிறந்த நேரம் அதாவது உங்களுடைய கரு உருவான நேரம் இந்த மாதிரியான விஷயங்களை கணக்கில் எடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணம் பாவகம் சசியாம்சம் திரிசாம்சம் பாவகம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கணக்கெடுக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உறுதியான யோகங்களையும் அதாவது உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பேர்ச்சியில் இது நல்லது நடக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு நடக்கலை சார் அப்படின்னு சில பேர் வருது சில பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க ஆதங்கப்படுறீங்க அந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் எதற்காக சொல்றோம் அப்படின்னா எந்த பயிற்சியும் நல்ல பயிற்சி தான் எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஒரு சில ராசிக்கு நல்ல பயிற்சியாக தான் அமையுது அப்படிங்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்லது இருந்தால் கூட அதாவது ராசிப்படி நல்லது இருந்தால் கூட நமக்கு ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம உறுதியாக சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை பிறந்த ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான யோக காலம் உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம் உங்களுக்கு உங்களுக்கான ராஜயோகம் எப்ப வருது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்மறை இல்லாமல் உறுதியோடு எடுத்து சொல்ல முடியுங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாக சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்